Hi friends, welcome and welcome back to the Internet Cafe YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடை அப்படிங்கிற அவங்களுடைய அஃபீஷியல் போர்ட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ரூல் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டூரிஷன் ஜாப்ஸ் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் 3 மந்த் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா காலேஜ் முடித்த உடனே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது கிடையாது. அவங்க ஒரு இன்டர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி அந்த இன்டர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேலையில் கிடச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சேலரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போக முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஷிப் மேலான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உடை வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடையளுடைய ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் டிபார்ட்மெண்ட் சென்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸு, டெக்னாலஜி சென்டர்ஸ் அண்டு ரீஜினல் ஆஃபீஸ் இந்த மூணு இடத்துலையுமே அவங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நான் மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு இன்ஜினியரிங் படித்தவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மினிமம் சோர்ஸ் அதாவது ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து 60% மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டரில் வந்து எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. அப்படி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதை ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்டில் வந்து உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி ஆயிருக்கும். அதிலே ரிமோட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக்கு எம்இ எம்டெக்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. எம்பிஏ படித்தவங்களும் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவங்களுக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் டெக்னிக்கல் ரவுண்டுக்கும் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது ஆஃப்லைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக்அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொன்ன அந்த டேட்டுக்குள்ளே அவங்க சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணிக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தகுதியான நபர்களுக்கு இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.